ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ப்ளீச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் 2 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுருள் பட்டை. இது இப்படி தான் அந்த பட்டை சுருண்டு இருக்கும். இது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். நான் இதில் வந்து பாதி எடுத்துக்க போகிறேன். இந்த பாதி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஊற்றணும். நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி. அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த பட்டை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டா போதும். அண்ட் தென் ஜாதிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். ஜாதிக்காயை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுருள் பட்டை தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மஞ்சள் இலைக்கிற ஸ்டோனில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாதிக்காய் வச்சு இழைச்சிக்கலாம். ஒரு ஜாதிக்காய் யூஸ் பண்ணால் வந்து ரெண்டு பேர் வந்து அந்த பேக் போடலாம். ஸோ நல்லா வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஆல்ரெடி பாதி ஜாதிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இது மீதி பாதி ஜாதிக்காய் நான் வந்து நல்லா வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்கேன். இதனால் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இப்போ நல்லா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். தென் எப்பவும் போல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணலாம். ஜாதிக்காய் வந்து ஃபேஸில் இருக்க ஆயில் வந்து பேலன்ஸ் பண்ணும், போர்ஸை டைட்டன் பண்ணும், அண்ட் ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் அண்ட் இரிட்டேஷன்லாம் வந்து ஸ்கின்ல வராமல் ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டராக வச்சுக்கும். ஸ்கின்னை வந்து ஈவன் காம்ப்ளெக்ஷன் அண்ட் ஈவன் டோன் வந்து கொடுக்கும். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கூட இந்த ஜாதிக்காயெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சுருள் பட்டை வந்து ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்ல இருக்கிற ஷைனை ரீஸ்டோர் பண்ணும், ஸ்கின்னோட சப்பிள்னஸை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் ஹெனன்ஸ் தி காம்ப்ளெக்ஷன். ஸோ இந்த சுருள் பட்டையும் ஜாதிக்காவையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ஈவன் டோன் ஆகவும் காம்ப்ளெக்ஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் எப்போ போடலாம்னா, 2 weeks ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளீச் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்கள் ஸ்கின்னுக்கு அக்செப்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் ஒரு 25 minutes வச்சுட்டு தென் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். எந்த பேக் நான் நேச்சுரலாக போட்டாலும் அதுக்கு நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன், இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கிடச்சிது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.